வேர்லயே ஃபர்ஸ்ட் மினியேச்சர் கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருப்பது. ஃபுல்லா ஃபுல்லா வந்து பண்ணா ஃபங்க்ஷன் கூட பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. எங்கயுமே கிடைக்காது, தேடி கூட வந்து பாத்துக்கங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளக் இன் வந்து பண்ணிக்கிறோம். ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்தா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரஸ் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபங்க்ஷன் ஆகுங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க, செமையா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான மினியேச்சர் டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் 4 ருபிலேருந்து இருக்கு. பேன் இண்டியா டெலிவரி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி டைஸஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பிரைஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பாயசம் வெளியவா? ஆமாண்ண. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கேன். நெய் ஊத்தி இருக்கா? ஊத்தி இருக்கேன். பாயசம் யார் தரா? பாஸ் கொடுப்பாருண்ண. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறதுங்கோ, இது கிச்சன் கேபினெட்டுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட் இதுல இருக்கு. உள்ள நம்ம என்ன வெசல்ஸ் வச்சாலும் தெரியுங்க. ஓகே. இது வந்து ஓபன் கூட பண்ணிக்கலாம்க்கா? இது ஓபன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மினியேச்சர்ல வந்து பண்ணிருக்கீங்களா? இது மினியேச்சர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்குதுங்கா? இது பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ். இது நம்ம கிச்சன் கேபினெட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். ஓ, இது ஓபன் கூட பண்ணிக்கலாம்க்கா? இது ஓபன் பண்ற மாதிரி உள்ள ஷெல்ஃப் ராக் எல்லாமே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது பக்கத்துல இருக்குதுங்கா? இது பாத்தீங்கன்னா ராக். இந்த மாதிரி ராக் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இதுல நம்ம வச்சிருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாமே டெக்கரேட்டிவா வீட்ல இது அப்படியே செட் அப்படியே எடுக்கணுமா இல்ல எப்படி என்ன கான்செப்ட்? இல்லங்க, சின்ன சின்ன சிங்கிள் பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது போக இந்த ராக் தனி பிரைஸ். நம்ம வாங்கி தனி கூட டெக்கர். இது நம்ம கஸ்டமைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தனியா. இது ஓகே. இது எனக்கு பக்கத்துல ஃப்ளவர் பாட் மாதிரி. இது நம்ம ஹால்ல வைக்கிற மாதிரி, லிவிங் ரூம்ல வைக்கிற மாதிரி ஒரு கேப் சின்ன டெக்கரேட்டம். இது பக்கத்துல இருக்குதுங்கா? இதுலயே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வேற மாதிரி ஒரு இதுல கூட வாங்கி நம்ம என்ன டெக்கர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் எதுங்கா? இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பெட்ரூம் செட். இந்த சேர், அந்த டேபிள், இந்த சைடு டேபிள் ரெண்டும், இந்த பெட், இந்த மிரர். இது பாத்தீங்கன்னா ஒரு கோம்போ செட்டா வரும். அது போக அந்த மிரரும் அந்த ஜுவல் பாக்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்படி வச்சிருக்கோம். ஓகே. அது வந்து டெக்கர் பீஸா நாங்களே செட் பண்ணி. இது அப்படியே செட்டா வந்து பெட்ரூம் செட் கேட்டா இது வந்து அனுப்பிட்டீங்கங்கா? ஆமாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது பக்கத்துல இருக்குதுங்கா? இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பார்பர் செட். ப்ரொபஷனல் செட் அப்படி. ஓகே. அப்படியே பார்பர் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு அங்க பாக்குறதுக்கு. ஆமாங்க ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இங்க இது பக்கத்துல இருக்குதுங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் கேபினெட்ங்க. ஓகே. இதல பாத்தீங்கன்னா மேல நம்ம டெக்கர் பண்ணி வச்சிருக்கிறது தனி பிரைஸ். அந்த கேபினெட் வந்து தனி பிரைஸ்ங்க. ஓகே. வேணா தனி கேபினெட் வாங்கலாம். உள்ள வந்து நம்ம இது வந்து நம்ம இப்படி கேபினெட் வாங்கணும், இப்படி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இந்த டிராயர்லாம் ஓபன் ஆகுதாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டிராயர்ஸ் ஓபன் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபன் ஆகும். இதுங்கா? இது வந்து ஒரு பிளாஸ்டிக்ல பாக்ஸ் மாதிரி ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்குறதுங்கா? இது பாத்தீங்கன்னா ஒரு கோகோ கோலா அந்த நம்ம கேஸ் மாதிரிங்க. இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஓ, உள்ள அப்படியே கோகோ கோலாவலாம் இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா அது வந்து? இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ங்க. ஓகே. எப்படிங்க பேக் சைடு மேக்னெட் இருக்கு? மேக்னெட் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா. நெக்ஸ்ட் இதுங்க? இது பாத்தீங்கன்னா கிரில். இது ரியலா நம்ம யூஸ் பண்றதுங்க. ஓ, கிரில் யூஸ் பண்றதா? இது வந்து நம்ம கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி கிரில் செஞ்சு அவங்க வீடியோ போட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பரா. இதெல்லாம் ரியலா ஃபங்க்ஷன் ஆகும்ங்க? ரியலா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம உண்மையிலேயே அந்த வந்து கனல் போட்டு இதுல நம்ம கிரில் செய்யலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதுங்க? சூப்பரா. இது பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச கஸ்டமைஸ் பண்ணி தர இதுதாங்க, ஷெல்ஃப் தான். இதுல வந்து நம்ம வச்சிருக்கிற கப் அண்ட் சாசர் செட்டு, டிவி எல்லாமே வச்சு பிளேஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு. சூப்பர்ங்க, ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இப்போ இது மட்டும் தனி கப் மட்டும் கேட்டா அந்த கப் எல்லாம் அனுப்பிடுங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு செட் ப்ரோ. இது ஒரு செட் அப்படி அந்த மாதிரி செட்டா வரும். ஓகே. சோ இது வந்து நீங்க வந்து ஃபுல் ஃபுல் டெக்கர் பண்ணீங்க டிவி எல்லாம் வச்சு. நம்ம கஸ்டமைஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் இப்படி வைக்கலாம். இதுங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் கேபினெட்ங்க, ஐலண்ட் கிச்சன். ஓகே. இது இப்போ இந்த மாடுலர் கிச்சன்ல வருது இல்லங்க, அந்த ஐலண்ட் கிச்சன் தனியா வைக்கறாங்க. அந்த மாதிரி அவங்க இப்போ புதுசா வீடு கட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரஸ் பண்ணி காய்க்கலாம். ஓகே அக்கா. இதெல்லாம் வந்து இப்ப வாங்கி இப்ப செல்ஃப்ல இந்த மாதிரி வைக்கிறது தான் நிறைய வாங்குவாங்க அங்க. இந்த கிச்சன் கேபினட் தனியா வரும் ப்ரோ. இதெல்லாம் வந்து நாங்க வச்சிருக்க காமிச்சிருக்கோம் டெக்க இப்படி வைக்கலாம். ஓகே, சூப்பர்ங்க. நெக்ஸ்ட் இது கீழ இருக்குதுல அக்கா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் செட் ப்ரோ. இந்த ஃப்ளோரா டிசைன் தான் அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு டிசைன் இருக்கு. சூப்பர்ங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அக்கா இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருந்து அக்கா இருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து ரேஞ்ச்ல இருக்கு. எல்லாமே செராமிக் ப்ரோ. ஓ, ஃபுல்லா ஃபுல் செராமிக்ல இருக்கு. நெக்ஸ்ட் இதுங்க? ஸ்விங் மிஷினா? ஸ்விங் மிஷினுங்க. இதுல உடன்ல சின்னது ஒண்ணு இருக்கு, பெருசா ரெண்டுமே 650 தான். மினியேச்சர்ல வந்து பண்ணிருக்கீங்க? ஆமா ப்ரோ. இது எல்லாமே அந்த பெடல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ப்ரோ. ஃபுல்லா பெடல் ஃபங்க்ஷன் ஆகுமா? ஆமாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. நெக்ஸ்ட் பாக்குறதெல்லாம் வந்து பண்ணா இதுல இது வந்து செல்போன் ஸ்டாண்ட்ங்க. இப்போ வந்திருக்க புது ப்ராடக்ட் இது. இது செல்போன் ஸ்டாண்ட் சேர் மாதிரி அது. சேர் மாதிரி இருக்கு. அது செல்போன் ஸ்டாண்ட். ஒரு டெக்கரேட் பீஸாவே வெச்சுக்கலாம். ஓகே, ரைட்ங்க. இதுங்க அப்படியே மியூசிக் சிஸ்டம். இது மியூசிக் சிஸ்டம், வயலின், கிட்டார். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கு. பியானோ. ஓ, பியானோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணா ஒயிட்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணா இந்த சைடு நிறைய வெச்சிருக்காங்க. இதுல எனக்கு சோஃபா செட். சோஃபா செட், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் செட் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஒரு மாடல், இது ஒரு மாடல். இப்போ இது வந்து வாங்குறதுனால மூணு அப்படி செட் எடுக்கணுமாங்க? ஆமா ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க. இது வந்து பண்ண சோஃபா செட் தான். நெக்ஸ்ட் இங்க வேற என்னலாம் இருக்கு? அதுலயே வந்து இது ஒரு நியர் கலர் ப்ரோ. இதெல்லாம் எதுக்குங்க மோஸ்ட்லி வாங்குறாங்க? டெக்கரேட்டிவ் தான். டால் ஹவுஸ் ஹவுஸ் மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இது லிவிங் ரூம்ல வைக்கிறது, பெட்ரூம் செட் அப்படி ஒவ்வொண்ணும் செப்பரேட்டா இருக்கு. இது ஃபேன்ங்க ஃபங்க்ஷன் ஆகுமா? ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகும். சும்மா இது வந்து ட்ராலி தான் கவர். ட்ராலி. ஓகே, ட்ராலி. அது ஓபன் ஆகும் ப்ரோ. ஃபுல்லா ஓபன் ஆகும். இது ஒரு யூனியர் சோஃபா செட். இதெல்லாம் பாருங்க, அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு பாக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா. சோ நெக்ஸ்ட் இதுங்க? இது ஒரு மாடல் ப்ரோ. ஓ, இங்க பாருங்க.
இது நாமளே தனித்தனியா வாங்கி கூட செட் பண்ணிக்கலாம் போல. ஆமாங்க, ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி நம்மளே எல்லாமே வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஐடி பர்சன் சூட் ஆகுங்க. ரோலிங் சேர், டெஸ்க்டாப் அச்சா சூப்பரா இருக்கும். ஃபினிஷிங் பண்ணல. நைட் லாம்ப் வந்து பாத்தீங்க, நைட் லாம்ப் இருக்கு. இது மினியேச்சர்ல எங்க இது ஃபங்க்ஷன் ஆகுங்க. லைட் எரியும், அது ஃபங்க்ஷன் ஆகுங்க. லைட் எரியும், லைட் எரியும் ஃபுல் ஃபுல். நெக்ஸ்ட்ங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மிரர், நம்ம லிவிங் ரூம்ல வைக்கிற மாதிரி ஒரு மிரர் கேபினட். இது பாருங்க சோஃபா பாருங்க, அப்படியே லக்ஸரியா என்ன சோஃபா இருக்கும் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோஃபாலயே நிறைய மூணு வெரைட்டி இருக்கு bro. இதுங்க ராக் மாதிரி இருக்கு. இது ராக் வந்து கிச்சன் ரூம்ல வைக்கிறது. இது எல்லாமே டிராயர்ஸ் ஓபன் ஆகும். அது நாலுமே ஒவ்வொரு இடத்துல நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள நம்ம என்னவனா நாலுமே பிரிச்சு வெச்சுக்கலாம் நம்ம. இது பாருங்க டைனிங் டேபிள். டைனிங் டேபிள்ல வந்து நம்ம எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். சேர்லாம் அப்படியே 4 சேர்ஸ், அந்த 4 சேர்ஸ் ஒரு டேபிள். அப்ப சமயம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பாக்குறதுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் ரேக் bro. ஆஹா, இதெல்லாம் பேச்சலர்ஸ்க்காகவா? ஆமா bro. என்னங்க பாட்டில் கூட அப்படியே オリジナル அப்படியே வந்து கொடுத்து அப்படியே எல்லாமே குட்டி குட்டியா எல்லா பாட்டில்ஸ் பார் செட்டப் மாதிரி அப்படியே வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா. இது பாத்தீங்கன்னா பாத்ரூம் செட்டப் bro. ஓ, இது பாத்ரூம் செட்டப் அப்படியே வந்து வருது. பாருங்க டப்பு எல்லாமே வந்து வருதுங்க. அப்படியே ஃபுல்லா வந்து வர மாட்டது. அப்புறம் நெக்ஸ்ட்ங்க இது பாத்தீங்கன்னா வெயிட் மெஷின். ஓ, வெயிட் மெஷின் கூட இருக்கா? ஓகே, இதெல்லாம் பாருங்க மினியேச்சர்லயே வந்து பண்ண ஃபுல்லா நீங்க வந்து பண்ண பாத்துட்டீங்க. இதெல்லாம் வந்து நம்ம டெப்பே இருக்க கூட அயன் ரியல் கிச்சன் யூஸ் பண்றது. அந்த யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது. ரியலா அயன் ஐட்டம் வாஷ் பண்ணி டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் bro. இதெல்லாம் வாஷ் பண்ணிக்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணா இதெல்லாம் சோப் ஸ்டோன். இது சோப் ஸ்டோன். சோப் ஸ்டோன் இல்ல, ரியலா யூஸ் பண்ற ஸ்டோனுங்க. மினியேச்சர் குக்கிங். இதெல்லாம் பாருங்க. இல்ல ரியலா மாவாட்டி நம்ம தோசை இல்லங்க. ஓகே ஃபைன். பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த சைடு வெரைட்டி இருக்கு. இதெல்லாம்ங்க வுட்டன் பீரோ. வுட்டன் பீரோ இல்ல, இது ஃபைபர் பீரோ தான். ஓகே. இது ஜஸ்ட் 150 தான் வரும். 150 தானா? அக்கா இங்க இருக்குறதெல்லாம் வந்து பார்த்தா தனித்தனியா நிறைய இருக்கு. அதை வாங்கி நம்ம என்ன மாதிரியான செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, உங்களுக்கு நான் பெட்ரூம் செட் எல்லாம் காமிச்சல bro. அதுல வந்து இது எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வாட்டர் பியூரிஃபையரா? வாட்டர் பியூரிஃபையர் நம்ம கிச்சன்ல வைக்கிற ஐட்டம். அப்பா வேற மினியேச்சர்ல வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இதெல்லாம் பேக் தானா? பேக் தான் bro. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வேற என்னலாம் இருக்கு? இது பாத்தீங்கன்னா வாஸ், லிவிங் ரூம்ல வைக்கிறது. இது பாட்டில் கேஸ், ஸ்டாண்டிங் ஃப்ளவர் வாஸ் bro. ஓ, ஸ்டாண்டிங் ஃப்ளவர் வாஸ். ஆமா, அது ஒரு டிராவல் பேக் bro. ஓ, டிராவல் பேக் கூட இருக்கு. அப்பா எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. சமையா இருக்குங்க. ஓபன் வேற ஆகுங்க. ஓகே, இதெல்லாம் பேசிக்கா என்ன ரேட்ல இருந்துங்க நம்மட்ட இருக்கு? இது 300 bro. ஓ, இதல பாத்தீங்கன்னா ஹீட்டபிள் ஐட்டம். இது வந்து எல்லாமே ரிசெம்பிள் பண்ணி வைக்கிற மாதிரி. ஆமா பாருங்க, பாட்டில் ஐட்டம். பாட்டில்ஸ். இது பாத்தீங்கன்னா ஜாம் பாட்டிலுங்க. ஜாம் பாட்டில ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த பாக்கிறதுக்கு. இது ஜாம் பாட்டில, இது வாட்டர் பாட்டில், இது சோப் டிஸ்பென்சருங்க. சோப் டிஸ்பென்சரா? ஓகே, இதெல்லாம் கிச்சன் செட்க்கு வந்து வைக்கலாம்க்கா. இதெல்லாம் கிச்சன் அந்த ரேக்ல எல்லாம் வைக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஜூஸ் டம்ளர். ஓகே, பியர் டம்ளர். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே. ஓ, ஸ்ப்ரேவா? இது பியர் பாட்டில். ஓகே, இதுங்க கிட்ஸ் உடைய செட். ஓ, கிட்ஸ் ஷாம்பு. ஓ, ஓகே, அந்த இதெல்லாம் வருங்க. ஓகே, நெக்ஸ்ட்ங்க இது நியூட்ரலா செட். ஓகே, இது ஒரு பெர்ஃப்யூம் செட். சூப்பர்ங்க. நெக்ஸ்ட் இது டவல் bro. டவல் குழந்தைகளுக்கு. டவல் இது பாத்தீங்கன்னா இது இந்த சீவிங் மெஷினுக்கு வேண்டி ஆங்கர் bro. இந்த கிளாத்ஸ்லாம் மாட்டற மாதிரி. ஓகே, அப்படியே オリジナル அப்படியே இருக்கு. வெயிட் மெஷின் பாருங்க. இது வெயிட் மெஷின் bro. நம்ம வரல அளவு கூடி வராது. அப்பா சூப்பர். இதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஈட்டபிள்ஸ் ஆன போட்டோஸ் வைக்கிறது. இந்த யூடியூப் சேனல்ல வச்சிருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் புக் மாதிரி இருக்கு. மேகசின்ஸ் bro. ஓ, மேகசின்ஸா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க இது ரூபி. இது பாது கரன்சி bro. ஓகே, எவ்வளவு நோட்ங்க உள்ள இருக்கும்? நிறைய இருக்கு. டாலர்ஸ் இருக்கு bro. ஓ, நிறைய இருக்கு போல. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஐபோன். ஐபோன் பாக்க எத்தனை இருக்கு? ஐபேட். அக்கா என்னங்க இவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு? இது பைபிள் மாதிரி மினியேச்சர்ல வந்திருக்கு. பைபிள் உள்ள இருக்குமா இல்ல ஜஸ்ட் ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கு? ஒயிட் பேப்பர் இல்ல, உள்ள ரொம்ப சின்னதா எழுதி இருக்கு bro. ஓகே, இதுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் செட். பெயிண்டிங் செட் வந்து பாத்தீங்க இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ் செட்ஸ். ஓ, கிளாஸ் செட்ஸ் வந்து பாத்தீங்க இவ்வளவு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா மினியேச்சர் ரைஸ் குக்கர். ரைஸ் குக்கரா? அக்கா சமங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் கை விரல் சைஸ் தான் இருக்கும் போலயே. அவ்வளவுதான் ப்ரோ இருக்கும். ஆனா இத பாத்தீங்கன்னா அந்த வயர் எல்லாமே அப்படியே இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு ப்ரோ. பாருங்க வயருக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. மினியேச்சர் குக்கர் இது வந்து பாத்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் என்னன்னு ஷோ பண்ணிடலாம் லிட்டில் பிட். இதெல்லாம் என்னங்க? இது பாத்தீங்கன்னா கேஷ் டெபாசிட். இது கேஷ் டபா. அந்த ஒன் திங் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷிங் கேமரா. அப்படியே ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா வர்க் ஆகும்ங்க. நான் ஷோ பண்றேன். இது பாருங்க ப்ரோ, இது ஒரு டவல் ரேக். பாத்ரூம்ல வைக்கிறது. ஓ, சமங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இங்க இருக்கு. இது இங்க இருக்குறதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 150 ல இருந்து இருக்கு. இதுங்க இது வந்து ஒரு grill panங்க. ஓ, grill pan. ஓகே, இது ஒரு bronze ல இருக்கு இந்த செட். ஓ, ஃபுல்லா இல்ல செராமிக்ல இருக்கு, bronze ல இருக்கு. இங்க பாருங்க ராந்தல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மினியேச்சர்ல வந்து பண்ண கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த magnet set சொன்னீங்க. ஆ, இது magnet set. magnet set அப்படியே வந்து பாத்தீங்கன்னா vintage phone bro. vintage phone ஆ? என்னங்க இவ்வளவு தெளிவா இருக்கு பாக்கிறதுக்கு. எத்தனை ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இது baby set. baby இந்த இது டால் ஹவுஸ் மினியேச்சர் பேபி. ஓ, இது என்ன பிரைஸ்ங்க வந்துருது? 380 bro. 380 ரூபா. 380 ரூபாய்க்கு ஆனா ரியலிஸ்டிக்கா இருக்கும்போது நம்ம கை கால்லாம் வந்து சரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். இது பாருங்க மினியேச்சர்ல வந்து பண்ண அப்படியே வால் கிளாக் மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் விண்டேஜ் டைப் தான இதெல்லாம் வந்து? ஆமா, இதெல்லாம் விண்டேஜ் டைப் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது பாருங்க, இது பாருங்க
மிக்ஸி ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க. இது ஒரு சீவிங் மிஷினுக்கு வந்து அந்த ப்ரொபஷனலுக்கு தந்த மாதிரி நூலு மிஸ்டேப்பு இதெல்லாம் வந்து இருக்கும். இது அதே பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல்லே இருக்கு. இது எல்லாமே வந்து எடுத்து பார்க்கல ஒவ்வொன்றும். ஓகே ஃபைன்கா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டிக்கமா அவங்க வந்தாங்கன்னு போர் அடிச்சிருக்கா. அக்கா இங்கே வாங்கக்கா, இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன் மினியேச்சர்ஸ் ப்ரோ. இப்போ கார்டனை வந்து எல்லாருமே வந்து இந்த டெக்கரேட் பண்ணுறாங்க அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாய் அப்புறம் வந்துருக்கு. இதெல்லாம் பிராஸ் ஐட்டமா? இதெல்லாம் ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம் ப்ரோ. இதெல்லாம் ரெகுலராக நம்மள்ட்ட எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஐட்டம். இதெல்லாம் கிச்சன் செட் ஐட்டம் ஃபுல்லாக கிச்சன் செட் ஒரிஜினலாக ஃபங்க்ஷன் பண்ணலாம் தானே? ஓ எல்லாமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே இதில் பாருங்கள் பணியாரக் கோழி இருக்கு. இன்னொன்னா அந்த டீ போடுறது ஒன்று இருக்கு அதுங்கிறது. இது பாய்லர். பாய்லர் அது எடுங்கா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். இங்கே எல்லாம் ஆமா ப்ரோ ஃபுல்லா ஃபுல் பிராஸ். இதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ல தான் வந்து ஃபுல்லா எடுத்து போவோம் ப்ரோ. சோ இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஸ்வாட் ரிசெம்பிள் பண்ற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம். நம்ம ஷோகேஸ்ல அப்படியே வெச்சுக்கலாம். சோ இது என்னங்க? பாக்ஸ் மாதிரி பாமா? பாம்பா அது என்னது? இது வந்து சும்மா அந்த பாம் இதாகிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஆமாம். ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பீரங்கி. இது டெக்கர் பீசஸ் தான் ப்ரோ. ஃபுல்லா ஃபுல்லா பாருங்க டிஃபரண்ட். இது எல்லாமே டெக்கர் பீசஸ் தான். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மினியேச்சர் பைக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெட்டல் காஸ்டிங்கு. இப்போ மெட்டலு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கு. ஆனால் அப்புறம் ஒரிஜினல் எப்படி ரிசம்பிளிங்கோ அது எல்லாமே இது ரிசம்பிளிங்காக இருக்கும் ப்ரோ. கலர் கூட அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படியே வந்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு விரும்புகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கர் இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு ப்ரோ. கலர்ஸ் நிறைய இருக்காங்க. எல்லோ கலர், எல்லோ கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, கவசகி, பிஎம்டபிள்யூ, பிஎம்டபிள்யூ கூட இருக்கு. ஓகே இங்க பாருங்க கவாஸ்கி இருக்கு. அதுல கார் மாடல்ஸ் பாத்தீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் bro. ஓ ஃபுல் அண்ட் ஃபுல். இது நம்ம மூவல் பண்ணிக்கலாம். அக்க இது என்னங்க? இது எல்லாமே டெக்கர் பீசஸ் தப்பு. ஓகே இங்க பாருங்க இதெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் தான்க்கா. ரோல்ஸ் ராய்ஸ். ஓகே இங்க பாருங்க சமையா இருக்கு. இங்க கார்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபாரின் கார் மாதிரி இருக்கு பாருங்க. போ இது சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம். இது லைட் ஏரியோ மூவ் ஆகும் bro. சவுண்ட் வரும். ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ரேஞ்ச்ல இருந்து இருக்கு? ராயல் என்ஃபீல்ட்ல 1750 bro. 1750 bro. சார்ஜ் வந்து அடிஷனல் வரும். அக்கா இந்த பைக்கோட இதெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா ப்ரோ, அதை விட இதெல்லாம் ரொம்ப சின்ன. மினியேச்சர் விரும்புறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதெல்லாம் என்னங்க? கவாஸ்கி இருக்கு, கவாஸ்கி கேடிஎம் இருக்கு, டுகாட்டி இருக்கு. இத பிரைஸ் பாத்தீங்கன்னா 795 ₹795. ஆமா ப்ரோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினியேச்சர் ஐட்டம்லாம் கிடச்சிட்டு இருக்கு. இவ்வளோ ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினோம்னா ரொம்ப டைம் எடுத்துட்டு போயிடும். அதனால தான் கம்மியாக காட்டியிருக்கோம். ஸோ டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க. ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி வேறு நல்ல கனெக்ட் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.